அனைவருக்கும் வணக்கங்க. இது வந்து சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட தாளவாடி வனச்சரகம், அதற்குட்பட்ட குமிட்டாபுர ரோடுங்க. இது தாளவாடியிலிருந்து மைசூர் செல்லக்கூடிய ரோடுங்க. நம்ம தாளவாடி சத்தியமங்கலத்துலேருந்து போனால் இந்த குமிட்டாபுரம் வழியாக தான், இந்த வனப்பகுதி வழியாக தான் தாளவாடி போவோம். இங்கே வந்துங்க ஒரு நல்ல கம்பீரமான ஒரு கொம்பன், நாள்தோறுமே இந்த வழியே வரக்கூடிய கரும்பு லாரிகளை எதிர்நோக்கி இருக்கிறது வழக்கமாக மாறிடுச்சுங்க. மக்களுக்கு எந்த தொந்தரவு இந்த கொம்பன் செய்கிறதில்லை, ஆனால் மக்கள் வந்து இந்த கொம்பனுக்கு செய்கிற தொந்தரவு ரொம்ப அதிகங்க. அந்த கொம்பன் வந்துங்க கரும்பு லாரியை பார்த்துட்டு சும்மா அளவாக ஒரு கத்தம் மட்டும் எடுத்துகிட்டு அந்த லாரி விட்டுருவாப்பிள்ளைங்க. மறுபடியும் அடுத்த லாரி அதை சாப்பிட்டு போட்டு அடுத்த லாரிக்காக வெயிட் பண்ணுறது, பின்ன ஒரே லாரியை மறித்து அதை தொந்தரவு பண்ணுற வேலையும் இந்த கொம்பன் பண்ணுறது இல்லைங்க. ஆனால் மக்கள் வந்துங்க இந்த கொம்பனை பண்ணுற தொந்தரவு ரொம்ப அதிகம். இது மாதிரி பண்ணும்போது அது ஒரு வனவிலங்கு, அது திடீர்னு ஏதாவது மனம் மாறிடுச்சுன்னா மக்களுடைய நிலைமை என்னென்னு தெரியாது. இது தெரியாமல் மக்கள் வந்துங்க திரும்பி திரும்பி போய் அதை தொந்தரவு செய்கிறது, இது மாதிரி ரொம்ப அதை கலாட்டம் பண்ணுறது தொடர்ந்து நடந்துகிட்ருக்குது. யானையை பார்த்தாவே வந்துங்க மக்களுக்கு அது சர்க்கஸ் யானை மாதிரி நினச்சிக்கிறாங்க. அந்த யானையுடைய கோபம் ஆயிடுச்சுன்னா அது மக்களுக்கு எந்தளவுக்கு விபரீதத்தை ஏற்படுத்துங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல, அவங்க மட்டும் அதில் பாதிக்கிறது இல்லைங்க, அதுக்கப்புறம் இந்த ரோட்டில் வரக்கூடிய எல்லாமே பாதிக்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. தயவு செய்து நீங்கள் ரோட்டில் போகும்போது யானை இருந்தால் அதை பார்த்து ரசிச்சுட்டு போங்க, அதை தொந்தரவு பண்ணாதீங்க. பாரு இப்போ அந்த யானை நிற்கிதுங்க, இத்தனை வண்டி வருது, இத்தனை கலாட்டாலும் அது என்ன பண்ணுங்க, திடீர்னு அது ஏதாவது கோபம் கொண்டுட்டால் இதில் என்ன பாதிப்பு ஏற்படுங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். தயவுசெய்து யானையை பார்த்தீங்கன்னா வழியில் நின்று அதை கலாட்டம் பண்ணுறது, அதுக்கிட்ட போய் செல்ஃபி எடுக்கிறது, இது எல்லாமே பண்ணாதீங்க. இது எல்லாமே பண்ணோம்னாங்க அது நம்மளுக்கு தான் ஆபத்தான் முடியுங்க. இப்போ இந்த யானை இது வரைக்குங்க கிட்டத்தட்ட கடந்த ஒரு மாதமாக இது வந்து நாள்தோறுமே இந்த ரோட்டில் தான் நின்றுட்டு இருக்குது. ஆனால் இது வரைக்கும் யாரும் எந்த தொந்தரவும் பண்ணல. கரும்புலாரி வந்து நிறுத்துங்க, அந்த கரும்புலாரியில் அளவாக ஒரு கத்தியை மட்டும் எடுக்கு, அதை சாட் போட்டு அடுத்த வண்டியை பார்த்துட்ருக்கு, ஒரு ரெண்டு மூணு வண்டி சாட் போட்டு அது வரைக்கும் உள்ளே போயிடுதுங்க. ஆகவே வந்து வனவிலங்குகள் வந்து எப்பவுமேங்க ஒரே மாதிரி அதனுடைய மனநிலை இருக்குதுன்னு சொல்ல முடியாது. தயவு செய்து வனத்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, வனவிலங்குகளை வந்து பார்த்தீங்கன்னா ரசிங்க, அது வேண்டான்னு சொல்லு. அது வனவிலங்குகளை பார்க்குறது நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டங்க, ஆனால் அதிக தொந்தரவு செய்யாதீங்க. அது தயவு தயவு தொந்தரவு பண்ணால் அதுக்கும் கஷ்டம், அதனால் வர விபரீதம் நமக்கும் கஷ்டங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து சத்தியமங்கலம் வைல்ட் லைஃப் உங்களுடைய சேனல். வனவிலங்குகளை பற்றி, நம்ம சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தை பற்றி நாங்கள் பல தகவல்கள் போட்டு வந்துட்டுருக்குறோங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.